டயலாக் இல்லாத போர்ஷனை மேக் பண்ண போதும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். கர்ணனில் வந்து அந்த தங்கச்சி கேரக்டர்ஸ் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பொம்மை வருவோம் அப்படின்னு சொன்னால் அவன் என்னமோ நினச்சிக்குவான். இதெல்லாம் சினிமாவில் பார்ப்பாங்களா, இது என்ன உட்கோட்டுன்னு நேரில் பார்க்கும்போது காமெடியாக கூட தோணலாம். இது என்னவா கன்வே ஆக போதும் அவங்களுக்கு தெரியாது, எடுக்கிறவங்களுக்கு தெரியாது, கேமராமேனுக்கு தெரியாது, ஆர்டினேட்டருக்கு தெரியாது, அஸ்டினேட்டருக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பூச்சி தான் வந்து மரவட்டை. பட் ஆனால் உங்கள் படங்களில் வந்து தொடர்ச்சியாக அதை காமிச்சிட்டே இருக்கிறது. நான் சின்னால வீட்டில் அடி வாங்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அது சாதாரணமாக காசு பிடிப்போம். இந்த பூச்சிக்கு நம்ம அடி வாங்கினது தெரியுமா தெரியாதா, இந்த சீன் ஏன் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிங்கிள் பர்சனோட கம்ஃபர்ட்டுக்காக ஆர்ட் ஃபார்ம் கிடையாது. நமக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ரொம்ப தப்புன்னு படுது. எனக்கு வலிக்குது, எனக்கு பெயினாக இருக்குது, நான் என்ன அசோசியேட் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வாழ்ந்ததுக்கான சாட்சியாகவே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹியூமர் போர்ஷன் ஒன்று இருக்குது, அதாவது நம்ம பரியன் பெருமாள்லேருந்து எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப எளிமையாக வாழ்வியில் வந்து காமிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொண்டு போகிறது வந்து ஒவ்வொருத்தவங்க மத்தியிலும் ஏன் எதுக்குங்கிற கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கும், யாருக்காக எதுக்காக இதை பண்ணுறது, ஏன் இந்த கேள்வி தான் வந்து ஒரு ஒரு படத்துலேயுமே நீங்கள் கொண்டு வர வச்சிட்ருப்பீங்க. அடுத்தடுத்த படமுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குமா, கேள்வியை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குமா? ஆமாம், நம்ம நிறைய கன்ஃபியூஷனான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு ரொம்ப தப்புன்னு படுது, இன்னொருத்தருக்கு தப்புன்னு படுற விஷயம் நமக்கு சரின்னு படுது, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி சரின்னு பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத ஆளுக்கு பாதிக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, நாம் ஒரு முடிவு எடுத்து நாம் மட்டுமே ஒரு முடிவு எடுத்து இண்டிவிஜுவலாக வாழ முடியாது, சமூகம் எல்லா மனிதர்களுக்குமானது. அப்போ நம்மளோட ஓன் டிசிஷனில் மட்டுமே வாழ முடியாது, சமூகத்தையும் சார்ந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். சமூகத்தை சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க, எல்லாரோடும் சேர்ந்து ஒரு பண்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் நம்ம வாழ்வு சார்ந்து நம்ம எடுக்கிற முடிவில் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுறோமா, இன்னொருத்தரை அவமதிக்கிறோமா, இன்னொருத்தரை புறக்கணிக்கிறோமா, இன்னொருத்தரை அவமானப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். நான் எனக்காக எடுத்தம்மா அந்த முடிவுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப நியாயமானதாக இருக்காது. ஏன்னா நீ மட்டுமே இந்த உலகத்தில் வாழலை. ஆமாம், உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், நீ ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், பட் எதுவாக இருந்தாலும் இந்த சமூகம் நீ எடுக்கக்கூடிய முடிவை நீ சும்மா நீ தற்கொலை பண்ணிக்கிறது சமூகம் சார்ந்ததாக இருக்குது. ஆமாம், நான் என் உயிரை மாச்சிக்கிறேன்னு ஒருத்த சொல்ல முடியாது. ஓகேவா, எனக்கு வலிக்குது, எனக்கு பெயினாக இருக்குது, நான் என்ன அசோசியேட் பண்ணிக்கிறேன், இது உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படி ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா அது சமூகம் சார்ந்ததாக இருக்குது. நீ ஏற்கனவே கமிட்டட் இன் சொசைட்டி, நீ மக்கள்கிட்ட சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்ட. ஆமாம், அப்படி நீ பிறந்து யாரையும் சந்திக்காமல் நீ சாவலை, நீ அப்படி செத்தா செத்துட்டு போ. ஆனால் என்னென்னா, நீ நாலு பேர்த்த நேசிச்சிருப்ப, ஒரு அம்மா அப்பா குழந்தையாக இருப்ப, ஒரு குழந்தைக்கு நீ அப்பாவாக இருப்ப, புரியுது உங்களுக்கு, நீ சாதாரண ஆள் கிடையாது. அப்போது நீ இந்த சமூகம் சாராமல் நீ ஒரு முடிவு எடுக்க முடியாது. உன்னோட எல்லா முடிவுலையும் இந்த சமூகம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஓகே, உன் குடும்பத்துக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே இந்த முடிவு எடுத்தால் கூட அது சமூகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிதல் ஒரு சாதாரண தனி மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா அவனோட எல்லா பார்வையும் கொஞ்சம் மாறும். நம்ம இப்போ பைக்கில் போகிறோம், நம்ம வேகமாக போகிறோம் தப்புன்னு ஒருத்தன் தோணும் இல்லை. நான் சீக்கிரமாக போகணும் என் ஆஃபீஸ்க்கு, அதுக்காக நான் வேகமாக போகிறேன் அப்படின்னா அதை அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு ஒன்று தோணணும். நான் ஆக நடிச்சுக்கிட்டே இருக்கேன், தப்புன்னா தப்பு தான் அது. ஏன்னா நீ ஏன் பைக்கு நான் அடிக்க சொல்ல முடியாது. ஓகேங்களா, எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ எல்லா கேள்விகள் ஏன் கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற இன்னொருத்தர் இவ்வளோ பேர் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு புரிதல் தேவைப்படுது, ஒரு பிரியம் தேவைப்படுது. அதையும் தாண்டி எல்லாரும் சமம் அப்படிங்கிறத, எனக்கு எவ்வளோ உரிமை ரைட்ஸும் இந்த மண்ணில் இருக்கோ இதே ரைட்ஸ் இதே விஷயம் எல்லா மனுஷனுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம பாதி வாழ்க்கை நமக்கு ரொம்ப லேசியாகிடும், ரொம்ப இலகுவாகிடும், பாதி வாழ்க்கை இலகுவாகிடும். நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை. ஆமாம், நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே சக்ஸஸ் ஆன் ஃபெயிலியர் வெற்றி தோல்வின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வெற்றி தோல்வியை வச்சு நான் வாழ்வதற்கான நான் என்னோடய வாழ்க்கையோட பெரும் விஷயமாகவே நினைக்கிறேன்னா, நான் உனக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வாழ்ந்ததுக்கான சாட்சியாகவே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கோம், இல்லை என்ன மாற்றம் வந்து போச்சு அப்படிங்கிறத ரொம்ப இழிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பற்றி அவன் ஸ்கூலில் ஃபெயில் ஆனான், நான் படித்தேன், நான் எங்கேயோ வந்துட்டேன் பார், அவன் எங்கே நடக்கான் பார். அப்போ அவன் அப்படி சொல்லிக்கிறது மூலமாக என்ன ஆகுது, நம்ம அவன் அவனுக்கு பிடிச்ச செய்கிறான், அவனுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ முடிஞ்சு அந்த வாழ்க்கையை வாழ்கிறான். இப்போ பொருளாதாரத்தால் ஒருத்தன் வேலைக்குள்ள போயிட முடியாது கண்டிப்பாக. சமூக நிலையிலையும்
அடுக்கலையும் அவன் மேலக்கிலையும் யோசிக்க முடியாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மெயினாக வந்து அவன் எதுவாக இருந்தாலும் அவன் சக மனுஷன் நினைக்கணும். இன்றைக்கி அவனோட பணம் இருக்கு, இன்றைக்கி நீ ஜெயிச்சிருக்கலாம், நாளைக்கு அவன் ஜெயிக்கலாம், நிற்கிற போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமாம். இப்போ மெயின் முதல்ல புரிதல், இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது, ஒவ்வொரு மனுஷனும் ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான வாழ்வு வாழறது தான் வந்திருக்கும். அதில் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உன்னோட எனர்ஜியை வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உனக்கு ஆல்ரெடி உங்கள் அப்பா மூலமாகவோ உங்கள் தாத்தா மூலமாகவோ ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கலாம், அந்த வாழ்க்கையை வச்சு முன்னாடி போயிட்டு இருக்க. ஆமாம். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த வாழ்க்கையை வச்சு நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான் விஷயம் ஒழிஞ்சு, நீ முன்னாடி போகிறதுக்காகவே பிறந்தவன், நான் பின்னாடி வர்றதுக்காகவே பிறந்தவன் நம்ம கண்டிப்பாக நினைக்க முடியாது. கண்டிப்பாக. ஓகேவா? அதுதான் மெயின். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பாயிண்டில் தான் எனக்கு அந்த புரிதல் வந்துடுச்சுனாலே பின்னாடி வரவன் நான் கேளமாக பார்க்க மாட்டேன். நான் முன்னாடி போயிட்டுருக்க திமுக எனக்கு வந்துடாது. ஆமாம். ஓகேவா? நான் முன்னாடி போயிட்டுருக்குங்க திமுக வராமல் இருந்தாலே போதுமானது. சூப்பர் சார். அடுத்து இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி நீங்கள் ஒரு ஒரு படத்துலையுமே சொல்லிட்டுருங்க. மாரி செல்வராஜ் எதிர்பார்த்து வந்தது கிடைச்சிருச்சா இல்லை கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரா? நான் தான் சொன்னல, எனக்கு மட்டும் இவன் எதிர்பார்த்து வந்திருந்தேன்னா இது ஓகே. எனக்கு இண்டிவிஜுவலாக நான் ஒரு விஷயம், மாரி செல்வராஜுக்கு இது வந்தால் இது கிடைச்சா போதும் அப்படின்னு வந்திருந்தேன்னா அது எங்கேயோ கிடச்சிச்சு எனக்கு. அது எங்கள் டைரக்டரை நான் மீட் பண்ணும்போது, நான் லிட்ரேச்சர் வாசிக்கும் போது, நான் நிறைய உலக சினிமாக்கள், நான் எங்கேயோ ஊரில் பிறந்து நான் வந்து இங்கே வந்து உலகத்தின் அத்தனை மொழியிலும் வந்த நல்ல படங்களையும் நல்ல இலக்கியங்களையும் வாசிக்கும் போதே எனக்கு கிடச்சிருச்சு, என் வாழ்க்கையை வந்து பரிபூர்ணமாகிடுச்சு. ஓகே. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன், இவ்வளோ லிட்ரேச்சர், இவ்வளோ சினிமா, இவ்வளோ மனிதர்கள், இவ்வளோ நேசிக்கப்பட்டது, இது எல்லாமே கிடச்சிருச்சு எனக்கு. பட் சமூக நம்மளோட வேலை அதோடு நின்று போகுது, எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கிற அதை நின்று முடியாதுல்ல. ஓகேவா? அது கிடையாது முக்கியமான விஷயம். ஆமாம். எங்கள் அம்மா அப்பா அப்படி நினச்சிருந்தேன், நான் இல்லை, அவங்களுக்கு வயிறு முட்டிடுச்சு, அவங்க வயிறு சாப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க அவ்வளோ போய் உழைப்பை போட்டுருக்க மாட்டாங்க. என்னோடய வாழ்க்கைக்காக தான் அவங்க அவ்வளோ உழைச்சாங்க. அவங்களோட ட்ரீமுக்கு அவங்க வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ கட்டற்ற உழைப்பு உழைக்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு குழந்தைகளும் நம்மளை விட, நாம் வாழாத வாழ்க்கையை விட ஒரு பெரிய வாழ்க்கையை வாழணும், ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழணும் அம்மா அப்பா நினைக்கிறதுனால அவங்க அவ்வளோ போய் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அவள் யோசிக்கும் போது என்னென்னா, நம்ம நமக்காக வாழ்கிறத விட ரொம்ப கம்மி, நமக்காக வாழ்கிறது வந்து அது ஈஸியாக நம்ம திருப்திப்படுத்திடலாம் நம்ம வாழ்க்கையை. நீங்கள் நான் உங்களுக்காக மட்டுமே வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை திருப்திப்படுத்துவது ரொம்ப ஈஸி. பட் நம்ம இன்னும் ஓடிட்டே இருக்கோம்னா நம்ம அறியாமலேயே நம்ம அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது குழந்தைன்னு சொல்லலாம், அம்மா அப்பான்னு சொல்லலாம், அண்ணந்தம்பின்னு சொல்லலாம், சொந்தம்னு சொல்லலாம், சாதின்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போ. ஆனால் உங்கள் உளவியெல்லாம் உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நீ உன்னை அறியாமலேயே அடுத்தவனுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்க. அப்படி நான் யோசிக்கும்போது இந்த சமூகம், தமிழ் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சக மனிதனை நேசிக்கக்கூடிய, சக மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய, அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேலை, ஆர்ட் ஃபார்மோட வேலை. அதான் அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அது அது முழுமையடையும்னா நமக்கு தெரியாது. அது அப்படின்னா என்றைக்கும் ஆயிருக்கணும். அவள் சினிமா எடுக்கிறதுனால, சினிமா பார்க்கறதுனால அது ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் அதை சொல்கிறதே ஒரு வேலை இல்லை. கண்டிப்பாக. அது நம்பிக்கை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும்ல. அவன் சொல்கிறது, நான் இன்றைக்கி வந்தேன் நான் சொன்னேன், எனக்கு பின்னாடி ஆட்கள் வைக்குவாங்க, பேசுவாங்க, சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லாருமே. ஓகே. ஒரு ஒரு நாவலை படமாக்கிறது ஒன்று இருக்குது. நம்ம எழுதுகிற கதையை, அதாவது எழுதுறனா ஒரு புக்காகவே எழுதுவோம். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய புக் எழுதுறீங்க அப்படிங்கும்போது, ஒரு விஷயத்தை ரைட்டராக நம்ம எழுதும் போது அதை சினிமேட்டிக்காக மாத்திரும் போது சில விஷயங்கள் அது கஷ்டமாக இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்தை நம்ம படிக்கும்போது, வசனமாக படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, பட் விஷுவலாக சில விஷயங்களை மாற்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு மாற்றின விஷயங்கள் உங்களுடைய படத்தில் என்ன இருக்குது? லைஃப் தான். நம்ம மாண்டஜி எழுதும் போய் எழுதிடுவோம், அவன் அது எல்லா எல்லா டைரக்டருக்குமே இது பிரச்சனை. காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தால் அவன் பார்த்தான் அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ நேரம் வந்து படிக்கிறதுக்கு மெயின் வந்து ரீசன் அதுதான். ஓகே. என்னென்னா ஒரு சீன் டைலாக், ஒரு சீன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சீனோட நோக்கம் நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த நோக்கத்தை நம்ம டைலாக் மூலமாக, எதோ மூலமாக கன்வே பண்ணிவிடுவோம். ஆனால் விஷுவலாக கன்வே பண்ணுங்க ஆசைப்படுவோம். ஒரு சாங்க்கு மாண்டேஜ் எடுப்போம், ரொம்ப சிம்பிளாக எழுதியிருப்போம். சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தோம், சாலையிலுங்கிறது எத்தனை மனிதர்கள் சம்மந்தப்பட்டது. ஆமாம். சாலையில் தனியாக நடந்து போயிட்டு இருந்தாலும் எழுதி வைப்போம். நம்ம அந்த பொண்ணு நடந்து போயிட்டு தான் எழுதி வைப்போம், அவளை தேடி அவன் எங்கேயோ அலைஞ்சிட்டு தான் எழுதி வைப்போம். இவ்வளோதான், அது டைலாக்கே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது சாதாரணமாக தொடங்குறது, யோசிக்க யோசிக்க அது பெருசாக விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்போ டைலாக் இல்லாத போர்ஷன் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு நான் நினைப்பேன்.
டயலாக்கோடு எடுக்கிறது ரொம்ப ஈஸி நான் நினைப்பேன். இப்போ எனக்கு என்னோடய சினிமாலாம் கற்றுக்கிட்டது என்னென்னா, டயலாக்கே இல்லாமல் கம்மியாக என்னெல்லாம் எடுக்கணும் அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு எடுப்பேன். ஓகே, எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை டிசைன் பண்ணுறதுலேருந்து அதை ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கும். ஏன்னா அது விஷுவலாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணும். அது என்ன சொல்கிறது, ஒரு வருஷம் வாழ்க்கையை ரெண்டு மூணு ஷாட்லேயே நம்ம கன்வே பண்ணணும் ஆடியன்ஸுக்கு. அப்படிலாம் வந்துடும் நமக்கு. ஓகே, கன்வின்ஸாக அவங்க கன்வே ஆகணும் அவங்களுக்கு. அது முக்கியமான விஷயம். இப்போ டயலாக்ல ரொம்ப சிம்பிள், டயலாக் கடத்துறது ரொம்ப சிம்பிள். டயலாக்ல கடத்தணும்னா சினிமாவே வந்திருக்காது, சினிமாங்க ஆர்ட் ஃபார்மே வந்திருக்காது. ட்ராமாவோட நம்ம நின்றுப்போம். நம்ம ட்ராமாவிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி சினிமாவுக்கு வந்ததுக்கான காரணம், கேமரா கண்டுபிடிச்சதுக்கான காரணம், விஷுவலி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அவன் நம்ம சொல்கிறதையும் தாண்டி அவன் ஒன்று யோசிக்கணும். சினிமாவோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் சொல்கிறது தான் மேடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. நான் மேடையில் ஒன்று பேசுவேன், நீங்கள் அதை கேட்பீங்க, அதை மையமாக வச்சு நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க. அப்படி தான் மேடை பேச்சு இருந்துச்சு. மேடை பேச்சுலேருந்து சினிமா வந்ததுக்கான காரணமே, நான் சொல்கிறத நீ விட்டுரு, விஷுவலாக ஒன்று பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கு அந்த அவ்வளோ டெமோக்ரஸியான ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் சினிமா. நான் சொல்கிறத நீ அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சினிமா வரல. அப்போ நம்ம என்ன மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, டயலாக் இல்லாத போர்ஷனை மேக் பண்ண போதான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பரியரம்பமான கருப்பு கேரக்டர்ஸ் ஷூட் பண்ணும்போதெல்லாம் அது இருக்கும். கர்ணனில் வந்து அந்த தங்கச்சி கேரக்டர்ஸ் காட்டு பேச்சு வரும்போது எல்லாமே, ஏன்னா அதில் யாருக்கும் அது அதில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மொத்த டீமுக்குமே ஏன் இதை எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம மட்டும்தான் பிலீவ் பண்ணணும், இது வேற இது பயங்கரமாக வரும்னு நம்ம பிலீவ் பண்ணணும். அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு பாப்பா அங்கேருந்து எட்டி பார்க்குது, ஒரு பாப்பா இங்கே வருது, ஒரு பாப்பா தனிக்குள்ள வருது, மலை மேலே ஓடுது, இங்கேருந்து கழுது அங்கே போய் போடுது. இது எல்லாமே என்னோடய தனி வேர்ல்டு. இப்போ அவங்களுக்கு தனுஷ் சார் வராது போகாது, டயலாக் பேசாது, அடிக்காத சண்டை, இது ஒரு நார்மல் சண்டைகள் நடந்து அந்த விஷுவல். அதை நான் கன்வே பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, ஆனால் அந்த கழுது அந்த மெட்டஃபர்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன அப்படின்னா, மெட்டஃபர்ஸை வந்து ஆடியன்ஸுக்கு காட்டுறது வேறு, விஷுவலாக காட்டும் போது கன்வே ஆகிடும். பட் டீம்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு கன்வே ஆகாது. ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பொம்மை வரும் அப்படின்னு சொன்னால் அவன் என்னமோ நினச்சிக்குவான். புரியுது, இதெல்லாம் சினிமாவில் பார்ப்பாங்களா, இது என்ன ஒர்க் அவுட், இது நேரில் பார்க்கும்போது நல்லாவும் தெரியல, நேரில் பார்க்கும்போது காமெடியாக கூட தோணலாம். ஒரு பாப்பா நேரில் பார்க்கும்போது என்ன, அந்த பாப்பா அந்த பாப்பா வாண்டிகிட்டே இருக்கும், சிச்சிட்டே இருக்கும், ஆர்டிஸ்டாக நம்ம அதுக்கு போய் மாஸ்க்கை மாட்டுவோம், அது அங்கிட்டு ஓடும் இங்கிட்டு ஓடும், இவனுக்கு அது காமெடியாக தோணும். ஆனால் விஷுவலியே ஃபைனலி அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான், ஓ இவ்வளோ வேல்யூ ஆனதா, இவ்வளோ எஃபர்ட் ஆனதா அது அப்படிங்கிறத வந்து அவன் புரிஞ்சுக்குவான். கண்டிப்பாக. அப்போ விஷுவலி நம்ம என்ன உன் மைண்டுக்குள்ளே இருக்கிற உனக்கு மட்டுமே தோணும் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு ரைட்டருக்கு அவங்களுக்கு மட்டுமே தோணுன ஒரு விஷுவல் இருக்குல்ல, த ஓன் விஷுவல் இருக்குல்ல, சினிமா விஷுவல் கிடையாது, நான் சொல்கிறது ஓன் விஷுவல் இருக்குல்ல, அதை ரீக்ரியேட் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி நான் என்னோடய எல்லா படத்துலேயுமே என்னோடய ஓன் விஷுவல்ஸை, எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக நான் பார்த்த விஷுவல்ஸை திருப்பி அதெல்லாம் அப்படியே சொல்லி, இது எது வேணும், இங்கே வேணும், இங்கே வேணும், இங்கே வேணும்னு சொல்லி அவங்களுக்கு படம் வர வரைக்கும் இது என்னவா கன்வே ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, எடுக்கிறவங்களுக்கு தெரியாது, கேமராமேனுக்கு தெரியாது, ஆர்டேட்டருக்கு தெரியாது, அஸ்டன்டேட்டருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும்தான் இதை நான் ஏன் எடுக்கிறேன்னு தெரியும். அந்த மாதிரி இடங்கள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பயம் இருக்கும், இது கரெக்டாக வந்துடுமா அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னா, அங்கேயே நமக்கு படம் ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகட்டால் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷார்ட்டை எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து அங்கே கிடைக்கும். மெட்டாஃபரை பற்றி பேசும்போது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பூச்சி தான் வந்து மரவட்டை. அது என்ன தான் பரிச்சயமாக இருந்தாலும் சினிமாவில் இதுக்கு மாதிரி நம்ம பெருசாக பார்த்துக்கிட்டு, பட் ஆனால் உங்கள் படங்களில் வந்து தொடர்ச்சியாக அதை காமிச்சிட்டே இருக்கிறது, அது அது என்ன பர்பஸ்? அது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் அடிப்படுறேன், மிதிப்படுறேன், அடி சண்டை போடுறேன், நான் ஒட்டின போய் அடிக்கிறேன், அவன் என்னை அடிக்கிறான், அம்மா அடிக்கிறாங்க, நான் தப்பு பண்ணுறேன், வீட்டில் பணம் திருடுறேன், என்னென்னமோ நான் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலை, அது அது பாட்டு நடந்து போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே எனக்கு அது நிறைய நாள் தோணி இருக்கு. நான் சின்னால வீட்டில் அடி வாங்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பேன், அது சாதாரணமாக காசு பண்ணிப்போம். இந்த பூச்சிக்கு நம்ம அடி வாங்கினது தெரியுமா தெரியாதா, கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் நான் நினச்சிருக்கேன். அப்படி ஓகே, அப்படி கையை வச்சு அது சன் சுருண்டிக்கும். ஆமாம், திருப்பி கையை வச்சு எடுத்து அதை பண்ண போயிட்டே இருக்கும். அப்போ அந்த விஷுவல்ஸ் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணும். இப்படி பயங்கரமாக அழுதுட்டுருக்கீங்க, உங்களை அறியாமல் ஒன்று பார்க்குறீங்க, ஒரு பூச்சி காசு பண்ணி போகுதுன்னா அந்த பூச்சியோட அந்த ட்ராவல் உங்கள் மைண்டை மாற்றும்னு நான் நம்புகிறேன். எனக்கு மாற்றியிருக்கு அப்படி, என்னோடய அழுகையை திசை திருப்பியிருக்கு, என்னை விளையாட போன்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டு இருப்பேன், போ விளையாடு அப்படிங்கிறத எனக்கு நானே சொல்லியிருக்கிறதுக்கு அந்த பூச்சிகள்லாம் காரணமானதுருக்கு.
ஓகே. ஏன்னா இப்படிவோடு பூச்சி அதுவே ஜாலியாக எங்கேயோ போயிட்டுருக்கு, நம்ம ஏன்டா அழுதுகிட்ருக்கோம் அப்படின்லாம் என் சின்ன வயசுலேயே தோணி இருக்கு. ஓகே. அப்போ எல்லா உயிர்களும் நம்ம கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ, இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமானது. ஆமாம். நம்ம நம்மகிட்ட இருக்க எமோஷ்னல்ஸ் அந்த விஷுவலி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஒரு வெயில், தாங்க முடியாத வெயில் உங்களை டிஸ்டர்ப், உங்களை சேஞ்ச் பண்ணுது. ஒரு தாங்க முடியாத மழை உங்களை சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? பார்க்க முடியாத தீயும் உங்களை வந்து, பக்கத்தில் போக முடியாத தீயும் உங்களை பயங்காட்டுது. அப்போ இயற்கையோட எல்லா விஷுவல்ஸுமே உங்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது தான். நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னு, நீங்கள் நான் 10 பேர் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது கலாச்சி கலாச்சி பேசுவீங்க. ஆனால் தனியாக இருக்கும்போது ஒரு மழை கொட்டு கொட்டு கொடுத்துச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமல் பயப்பட ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ இயற்கைக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது உங்களோட உளவியலுக்கா, உளவியல் கண்டிப்பாக. அப்போது இங்கே இருக்க உயிர்களுக்கு இன்னும் முக்கியமான சம்பவம் இருக்குது, இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு உறவு இருக்குது நமக்கும் அந்த உயிர்களுக்கும். நம்ம கூட சேர்ந்து அதை வாழ்ந்துட்டுருக்கோம், எப்படி வாழ்ந்து நமக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மனுஷர்களுக்குள்ளக்கூடிய சமநிலையை, சமநிலையற்ற தன்மை இருக்குல்ல, அதை காட்டுவதற்கும் இந்த உயிர்கள் ரொம்ப பயன்படும். கண்டிப்பாக. இந்த பர்டிகுலர்லி மரவட்ட பூச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இடம்பெயர்தல் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சென்னைக்கு வந்து, சென்னைக்கு ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்பி வரல அப்படின்னா நான் என்ன எப்போ ஊரில் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா என் கூட படித்த பசங்க, என் கூட விளையாண்ட பசங்க இப்போ என்னவா இருக்கான்னு எனக்கு தெரியும். ஓகே. அப்போ இடம்பெயர்தல் தான் ஒரு மனுஷனோட ஆகப்பெரும் ஒரு செயல். அவன் அங்கேருந்து நகர்ந்துடணும், ஒரு துயரமோ துக்கமோ எதுவும் நடந்தாலும் அவன் அங்கேருந்து நகர்ந்துடணும் அப்படிங்கிறது என்னோடய பெரும். அங்கேயே அவன் தங்கி நின்றக்கூடாது, அவன் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புவேன். அதுக்கு பெரிய மெட்டஃபராக என் கண்ணுக்கு தென்படுறது முதல்ல அந்த மரவாட்ட பூச்சி தான். அது எங்கே போகுதுன்னு எதுக்கு யாருக்குமே தெரியாது. அது என்ன சாப்பிடுது, அது எங்கே போகுது, எதுக்கு எவ்வளோ நாள் வாழும், என்ன செய்யும், எந்த டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட கிடையாது. ஓகே. ஆனால் நம்ம பார்க்கும்போதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அங்கே சூண்டுக்கும், திருப்பி நம்ம நடந்து திரும்பிட்டோம்னா அது வாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம். அதையும் ரொம்ப பிடிக்கும் பார்க்குறது. இந்த சீன் வச்சிருக்க வேணாமேங்க தாண்டி, இது ஏன் நடந்துச்சுங்கிற கேள்வி உனக்குள்ளே உருவாகல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட வந்திருக்காது, இந்த சீன் ஏன் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிங்கிள் பர்சனோட கம்ஃபர்ட்டுக்காக ஆர்ட் ஃபார்ம் கிடையாது. ம், கண்டிப்பாக. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆகக்கூடியது. நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வீங்க? அப்போது ஒரு அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகும். நமக்கு வந்து இன்றைக்கி இருக்க நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ இன்றைக்கி இருக்க நிலைப்பாட்டில் என்னோடய படத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து இது வேணும் இது வேண்டான்னு தோணும். நாளைக்கு நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாவீங்க, நாளைக்கு நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுப்பீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு வாத்தியாக மாறலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு மேனேஜராக மாறலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு பொலிட்டிஷியனாக மாறலாம், நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆகுவீங்கல்ல, அன்னைக்கு அவங்க பார்வை சேஞ்சஸ் ஆகும். நாளைக்கு நீங்கள் சாமியாக கூட மாறலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது இன்றைக்கி உனக்கு தோன்ற விஷயத்தை வச்சு மட்டுமே எனக்கு அது செட் ஆகலை அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கி உன்னோட அறிவு வேறு. நானே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி பரியகமாக எடுத்திருந்தோன்னா வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்துருப்பேன். ஓ, அப்படி தானே? அன்னைக்கு சினிமா என்ன கற்றுக் கொடுத்துச்சோ, அன்னைக்கு இந்த உலகம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதான் எடுத்துக்கப்பேன். ஆமாம். நான் 2018 எடுக்கிறதுனால, 17 எடுக்கிறதுனால எனக்கு இவ்வளோ ஃபார்வர்டாக இவ்வளோ உலக சினிமா பார்த்து, இவ்வளோ விஷயங்கள் பார்த்து, இவ்வளோ கிராஃப்ட் கற்றுக்கிட்டு வேற ஒன்று எடுக்கிறேன். என்னோடய சினிமா அறிவே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துருந்தானா வேற ஒன்று எடுத்துக்கப்பேன். அப்போ இங்கே ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது இவங்க சொல்கிறாங்க நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உள்ள பிஸ்னஸ்க்காக சொல்லப்படுற வார்த்தைகள் தான். ஓகே. அது பயங்கரமாக கிளாப் பண்ணியிருப்பாங்க, தேட்டரில் ஓடி இருக்கும், இன்னும் நல்லா ஓடி இருக்கும். எஸ், அது கரெக்ட், தேட்டரில் ஓடுதா ஓடும். ஆனால் ஒரு தேட்டரில் ஓடுறதை வச்சே ஒரு படம் வந்து கலெக்ஷன் பண்ணுறதை வச்சு மட்டுமே ஒரு படம் நல்ல படம் கட்ட படம் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு 1000 பேத்துக்கு பிடிக்காத ஒரு படம் ஒரு 2 பேரை பயங்கரமாக மாற்றிருக்கலாம் வாழ்க்கையை. நமக்கு தெரியாது இல்லை. ஒரு 1000 பேர் பார்த்தாங்க அந்த படத்தை, அந்த 1000 பேத்துக்கு அந்த படம் பிடிக்கல, ஆனால் இடையில 2 பேர் வாழ்க்கை அந்த படம் மாற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சரியான ஆர்ட் ஃபார்ம், ஆர்ட் தானே? ஆமாம். அது நமக்கு தெரியாது. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த சீனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அந்த சீனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து சீன் எடுத்துக்க மாட்டேன். ஓகே. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திருந்தா கூட சீன் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி நான் இந்த புரிதலில் தான் இருக்கேன், இன்றைக்கி நான் அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருக்கேன், இன்றைக்கி நான் அந்த படத்தை நான் எடுக்கிறேன். நாளைக்கு நான் ஒரு 10 இயர்ஸ் கழித்து, ஒரு 25 இயர்ஸ் கழித்து என் சினிமா தான் என்னோடய அறிவு. நான் ஒரு 20 இயர்ஸ் கழித்து நான் 40 வயசில் எப்படி இருந்தேன்னு யோசித்தோம்னா என் படத்தை போய் பார்ப்பேன். ஓ, 40 வருஷம் இந்த புரிதலில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கன்வே ஆகும். ஓகே. ஒரு கலைஞனுக்கு அவன் கொடுக்குற படைப்புகளின் வழியாக தான் தன்னை தானே அவன் உணர்ந்துக்கிட்டே வருவான்.
கண்டிப்பாக சார். நான் 25 இயர்ஸில் வேகமாக இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து மனுஷங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், ஒரு ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி நினச்சிருக்கோம், ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனுஷனுக்கும் ஒரு சமூகத்துக்கும் உள்ள தொடர்பை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம். அப்போ என்னோட அறிவினோட அடையாளமாக இருக்கிறது என்னதுன்னா என்னோடய படைப்புகள் தான். அது மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் இன்றைக்கி நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதான் முக்கியம். நாளைக்கு என் குழந்தை வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவன் வேகம் ஒன்று சொல்லுவான், இன்றைக்கி அவனுக்கு புரியல. இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு அவன் பெரியம்மாலேயோ கண்ணனையோ மாமனையோ பார்க்கறானா, அவனுக்கு என்ன தோண போய் எனக்கு தெரியாது இல்லை. அன்னைக்கு இந்த உலகம் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேள்வி கேட்பான்ல என்கிட்ட கண்டிப்பாக. இப்போ இப்போ எடுத்ததுக்கு இப்போதைக்கு அப்படி தான் இருக்கான்னு கேட்பான்ல, ஒருவேளை சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்பான், இவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்பா அப்படின்னு கேட்பான் கண்டிப்பாக. இதான் நடக்க போகும். ஆமாம், அப்போ ஏதோ ஒரு அடையாளமாக இருக்க போகுதில்ல. அவ்வளோதான். அதாவது பரியன் பெருமாள்லையும் சரி கர்ணனையும் சரி, பரியன் பெருமாள் பாட்டாகவே வந்திருக்கும், போராட ராசாங்க வந்து பரியன் வந்து அங்கேருந்து வரும்போது அந்த அவர் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது இந்த பாட்டு அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. சேம் இங்கே கர்ணன் வந்து மியூசிக்காக ப்ளே ஆகிருக்கும், அந்த சாங் தொடர்ச்சியாக இம்பேக்ட். அந்த படம் வந்து அலையோ சீன் சுட்டு படம் தெரியும், விஜயகாந்த் சார் படம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த சாங் வந்து முக்கியமான ஒரு 1995 வந்து தென் மாவட்டங்களில் வந்து பெரிய அலையை ஏற்படுத்தினே சொல்லலாம். எவ்ரி கிராமங்களில் அந்த பாடல் ஓடிக்கிட்டுருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பாட்டில் சினிமாவுக்குள்ளே அப்படி ஒரு தாக்கத்தை, ஏன்னா சினிமாவுக்கும் எளிய மக்களுக்குள்ள தாக்கம் உங்களுக்கு தெரியும், அதை பிலீவ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், சினிமாவை ரொம்ப நம்புவாங்க, அங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து பயங்கரமாக நம்புவாங்க. அப்போ இந்த பாடல் பெரிய கொச்சினே சொல்லலாம், அந்த பாடல் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அப்போ நான் இதுக்குள்ளே சின்ன பையனாக சினிமாவுக்குள்ளே சினிமாவை கவனிக்க ஆரம்பித்த காலகட்டம். இப்போ சினிமா கவனிக்க ஆரம்பித்த காலகட்டத்துக்குள்ளே இந்த பாடல் திருப்பி திருப்பி கேட்கும்போது ஏதோ கனெக்ட், பயங்கரமான கனெக்ட் இருக்கும். அது நிறைய நாள் அந்த பாட்டு கேட்டு அழுகலாம் வந்துருக்கு. ஓகே, சில நாள் பயங்கரமாக ஆடியிருக்கேன், பயங்கரமாக இது பண்ணியிருக்கோம். பட் அந்த பாட்டு வந்து என்ன சொல்கிறது, அந்த பாட்டு விஷுவல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்போல்லாம். ஏன்னா அப்போ அந்த படம்லாம் பார்க்கறதுக்கான சோர்ஸே கிடையாது, இல்லை ஓகே விஷுவல்ஸ் கிடையாது, படமும் என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டில் உள்ள லிரிக்ஸ், அந்த லைன், அதோட இசை, அதோட வடிவமைப்பு இருக்குல்ல, அதுவே ரொம்ப பயம் கனெக்டபுளாக இருந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப தங்கிடுச்சு மனசுக்குள்ளே, ஆழமாக தங்கிடுச்சு, அது அடையாளமாகவும் ஆகிடுச்சு அந்த பாடல். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இதோ சம் சினிமாவுக்குள்ள, நம்மளால் சினிமாவுக்குள்ள வாய்ஸ், நம்ம வாய்ஸ் இருக்குது, நம்மளால் போக முடியும், நம்ம லைஃப்பையும் பேசியிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அப்போவே சினிமா தொடங்கின காலத்துலேருந்தே நான் ஓப்பனாக சொல்லுவேன். புதுசாக இப்போ ஆரம்பிக்கல, சினிமா தொடங்கின காலத்துலேருந்தே நாடக ஆர்ட் ஃபார்ம் இன்றைக்கெலாம் முதல்ல ஆர்ட் ஃபார்ம்னு ஒன்று க்ரியேட் பண்ணதே எளிய மனிதர்களுக்காக தான். ஓகேவா, நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், என்ன அது யார் சொல்கிறா எப்படி சொல்கிறா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் இது முழுக்க முழுக்க வடிவமைக்க ஆர்ட் ஃபார்ம் வேல்யூ, முக்கியமான வேல்யூவே அது எளிய மனிதர்களுக்கு போய் கடத்துவது தான். ஓகே ஓகேவா, அப்போ இந்த பாடல் கேட்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அது அப்போ அது வந்து ஊரில் அது டெய்லி கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி என்ன கதை பண்ணாலும் அது அது என்ன சொல்கிறது, பேக்ட்ராப்பில் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மகவட்ட பூச்சி மாதிரி தான். ஓகே, நம்ம எனி எமோஷ்னலாக இருக்கும்போது அது கிராஸ் பண்ணி போன மாதிரி, நான் அதே மாதிரி நிறைய நாள் எமோஷ்னலாக இருக்கும்போது இந்த பாடல் சும்மா காற்றுல கேட்டுட்ருக்கும். ஓகே, அந்த பாட்டுக்கையும் ஒரு இயற்கையாகவே அந்த பாட்டு வந்து கலந்துடுச்சு, உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே எல்லாத்தையும் கலந்துடுச்சு அந்த பாடு. அப்போ அந்த பாட்டு வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு என்னோடய வாழ்க்கையை நான் திரும்பி நினச்சி பார்க்குறதுக்கு, அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த இசையும் அந்த வடிவமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. புக்கில் நம்ம படிக்கும்போது ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில கோட்ஸும் நம்மளை ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுமாரி உங்களுக்கு அது தாஸ்தோஸ்கியோட நான் வெந்நீரைகள்னு சொல்லிட்டு ஒயிட் நைட் ஸ்டோன், அது முதல் லைனே ஒரு லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு கதை இப்போ தான் ஆரம்பிக்கும், இவ்வளவு மோசமான மனிதர்கள் இருந்தால் கூட உலகம் இவ்வளோ அழகாக தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். இந்த நகரத்தில் இவ்வளோ மனுஷங்க, இந்த நகரத்தில் இவ்வளோ மனுஷங்க வாழ்கிறாங்க, ஆனால் இந்த நகரம் அழகாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த அந்த லைன்லாம் படிக்கும்போது முதல்ல தோணுது தான் தோணுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்மகிட்ட இருக்க நம்பிக்கை தானே மெயின் ரீசன். இங்கே நம்ம இந்த நான் அந்த நகரத்தில் வரும்போது சென்னைக்குள்ளே வரும்போது சென்னையில் யாருமே எனக்கு தெரியாது, பட் எனக்குள்ளே பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஆள் கூட எனக்கு தெரியாது சென்னையில். ஓகே, நான் வந்து எக்மோல் வந்து இறங்கும்போது எனக்கு யாருமே தெரியாது, கழுவு 400 ரூபாய் பணம் இருந்துச்சு அவ்வளோதான். பட் ஆனால் அந்த ஒவ்வொரு மனுஷங்களாம் நம்ம தேடுறோம், அப்போ நம்ம
நான் இந்த சினிமாக்குள்ளே என்ட்ரி அந்த ஆஃபீஸ் பாய் அஸ்டன்டேட்டர் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வருஷம் ட்ராவல் இருக்குது. ரொம்ப கொடூரமான ட்ராவல், ரொம்ப வாழ்க்கையோட மோசமான ட்ராவல். அந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக என்ன பண்ணியிருப்போம், சந்திக்கிற மனிதர்கள் நல்லவங்களாக இருப்பாங்களா கெட்டவங்களாக இருப்பாங்களா, நல்லவங்களாக இருப்பாங்களா கெட்டவங்களாக இருப்பாங்களா, அப்படி பயந்து 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 யோசிச்சு யோசிச்சு அவங்கள்ட பழகியிருப்போம்ல. பட் அதன் மூலமாக கிடைத்த நல்லவர்கள் மூலமாக கெட்டவங்க கொடுத்தது அனுபவத்தெல்லாம் வச்சுருக்கோம். அவங்க அவங்க ஸ்டைல்லேருந்து அதை கொடுத்தாங்க. அவங்க கெட்டவனு சொல்கிறக்கான எந்த ரைட்ஸுமே எனக்கு கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்க என்னை என்ன நான் பார்த்த மாதிரி அவங்க பார்த்துருப்பாங்க என்னையே. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. நான் எப்படி அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்கன்னு யோசித்த மாதிரி அவங்க என்னையே இந்த பையன் நல்ல பையனாக போனால் கெட்ட பையனாக போனால் அவங்க யோசிச்சுருப்பாங்க. கெட்ட பையன் இவனுக்கு நம்ம ஏன் செய்யணும், இவன் நம்மளை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இப்படி தான் மனிதர்கள் ஒருத்தர் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ மனிதர்கள் மீது நம்பிக்கை வருவதற்கு இந்த வார்த்தைகள் வந்து ஒரு முக்கியமான ரீசன். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார்.